வணக்கம் நண்பர்களே, பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்பாக தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எவ்வாறு, எப்படி, எந்த நேரத்தில், எந்த பாடத்திற்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கி படிப்பது, அதை பற்றியான வீடியோ பார்த்து நம்ம பார்க்குறோம். முதல்ல நம்ம பார்க்குறது நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, இங்கே காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்தவுடனே குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம், அதாவது காலையில் எழுந்துட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்தினா ஃப்ரெஷ்ஷாக குறைஞ்சது 2 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருந்தால் பிடிச்ச சப்ஜெக்ட் படுங்க. இல்லை, டஃப்பான சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சி அதை தான் ஃப்ரெஷ்ஷான மைண்டில் வந்தால் உங்கள் மண்டல ஏறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுந்தினா ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்னு அதை பார்த்து முடிச்சுங்க. அப்புறம் பார்த்து சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குறைஞ்சது ஒரு 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பதியை வந்து பெரும்பாலும் உங்களால் படிக்க முடியாது, அதனால் அப்போ அந்த மதிய நேரத்தில் வந்து நீங்கள் டிவி பார்க்குறது, சோசியல் மீடியா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த இது பண்ணலாமா, கொஞ்சம் நேரம் தூங்குங்க. கொஞ்சம் தூங்கிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 ஓ கிளாக்லேருந்து ஒரு 6 ஓ கிளாக் வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்புறம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் உங்களாலையும் படிக்க முடியாது. ஸோ படிக்க முடியாததில்ல, அப்புறம் வந்துட்டு குறைஞ்ச ஒரு 8 மணிலேருந்து ஒரு 10, 10:30 மணி வரைக்கும் படிங்க. சீக்கிரமே ஒரு 11 மணிக்குள்ளே 10:30 மணிக்குள்ளே தூங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் பகல் முழுக்கும் படிக்கிறனால வந்து உங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதாவது நீங்கள் நைட்டு தூக்கும்போது கூட நீங்கள் படுத்தது தான் மண்டையில் ஓடிக்கிறோம், அதனால் வந்து மூளைக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை. அதனால் வந்து நைட்டு வந்து நல்லா தூங்குங்க. அதே போல் நீங்கள் வீட்டிலேருந்தே உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கூட மதியம் சிறு கொஞ்சம் நேரம் தூங்குங்க, அதனால் தப்பே இல்லை. இந்த டயத்தில் நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவு வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஃப்ரெஷ்ஷாகவும் ஒவ்வொரு நாளும் தொய்வு இல்லாமல் வந்து சலிப்பு இல்லாமல் படிக்கலாம். அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நண்பர்களே, தமிழ் பத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண் கேட்குறாங்க. அப்போ 100 மதிப்பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணலாம், குறைஞ்சது 4 மணி நேரம் தமிழில் படிக்கணும். நம்ம வந்து 6, 7, 8 படித்து தான் நம்மளும் வந்திருக்கோம், இருந்தாலும் வந்து நம்ம மறந்துருக்கோம். அதனால் வந்து நம்ம தமிழில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஹை மார்க் எடுக்கிறோமோ, இப்போ அதில் வந்து ஜிகேலையோ இல்லை மேக்ஸ்லையோ நம்ம மார்க் கம்மியாக எடுத்தாலும் அதுக்கு ஈடு கட்டிக்கலாம். அப்போ தமிழில் 100 மதிப்பெண் இருக்குன்னா நீங்கள் வந்து குறைஞ்சது உங்கள் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 80லேருந்து 95 வரைக்குள்ளே நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி டார்கெட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் 90% சக்ஸஸ் பண்ண மாதிரி தான். அதனால் தமிழில் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளோ, ஏன்னா தமிழ் மட்டும்னா தமிழ் ஒட்டுமொழி தான். இப்போ நீங்கள் ஜென்ரல் அதாவது புது ஜென்ரல் அவனஸ் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து மேக்ஸ் பார்க்கணும், அப்புறம் ரீசனிங் பார்க்கணும், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படிங்கிறது ஏகப்பட்ட கிரிட்டீரியா இருக்குது. அதனால் வந்து அது எல்லாத்தையுமே வந்து இந்த 3 மாதத்தில் உங்களை வந்து தரவை பண்ணணும்னா பண்ண முடியாது. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழில் வந்து நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். தமிழில் வந்து 100 மார்க்குன்னா உங்கள் டார்கெட்லேருந்து 85லேருந்து 95க்குள்ளே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அப்புறம் வந்துட்டு அதாவது தமிழில் 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது குறைஞ்சது 1 மணி நேரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் எங்கே எந்த வெப்சைட்லாம் சரி நம்ம பாரத் எக்ஸாம் வெப்சைட்லேயே குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம், இல்லாட்டி வேறு எங்கே கிடைச்சாலுமே குறைஞ்சது ஒரு 1 ஹவர் பாருங்கள். ஏன் அப்படின்னா என்னோடய அனலிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து மறுபடியும் கேட்குறாங்க. அதாவது நான் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் வந்து தரவு பண்ணி பார்த்ததில் வந்து குறைஞ்சது 15லேருந்து 20 மதிப்பெண் வந்து ரிப்பீட்டடாக வந்து மாறி மாறி கேட்டுகிட்டே வராங்க. இப்போ அதனால் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ அதுவே நீங்கள் உங்களுக்கும் படித்த மாதிரி ஆகிடும், சரிங்களா? அதனால் வந்து தமிழில் அதிக கன்சல்ட் பண்ணுங்கள். குறைஞ்சது 4 மணி நேரம் டெய்லி வந்து தமிழில் படிங்க. அதில் 1 மணி நேரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து படிக்க மறந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பொது அறிவியல் 100 மார்க்கு, இதில் வந்து 100 மதிப்பெண்ணில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் எவ்வளோ டைம் ஒதுக்கி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து நடத்துனவங்க கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 மதிப்பெண்கள் இல்லாட்டி ஒரு 20 மதிப்பெண் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறீங்க. ஒரு 5 ரூபா செலவழித்து நம்ம சும்மா வாங்கி படிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ நிறைய பேப்பர்ஸில் வந்து அவங்களே வந்து சில கொஸ்டின்ஸ், தினமலர், தினகரன், தினத்தந்தி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கூட போகிறாங்க, அது கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து எங்கேயும் படிக்க வேணாம். டெய்லி வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரை வாசி விட்டு அதை முக்கியமான நிகழ்வுகளை வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது சீஃப் மினிஸ்டர் பற்றி கேட்கலாம்,
இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டை பற்றி இல்லாமல் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் சீஃப் மினிஸ்டர் பற்றி கேட்பாங்க, இல்லை புதிதாக அப்பாயின்ட் பண்ணியிருக்க கவர்னர் அவங்க சீஃப் மினிஸ்டர் பற்றி கேட்பாங்க, அதே மாதிரி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத கேட்பாங்க. இந்த நடப்பு நிகழ்வுகளை தனியாக நீங்கள் புக் எடுத்து படிக்காமல் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த அமைச்சர் இவங்களுக்கு இந்த அமைச்சர் அப்படிங்கிற பார்த்தாலே போதும், நீங்கள் அதுலேருந்தே முக்கியமான நிகழ்வு பார்த்திக்கலாம். இப்போ வந்து புது அறிவு பார்த்தீங்கன்னா கடந்த அதாவது எக்ஸாம் பிப்ரவரினா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் நடப்பு நிகழ்வுகளை வந்து நீங்கள் தயார் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இயர் மந்த் நீங்கள் பார்க்குறதுக்கு அதாவது செட்டப் எதுவும் மேகசினை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ நடப்பு நிகழ்வு வந்து ஒரு 10-15 மார்க்குங்க வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அது ரொம்ப பேர்த்துக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற பகுதி வந்து மேக்ஸு தான். நான் இதுக்குமே என்னென்னு சொல்லணும்னா ப்ரீவியஸ் இந்த கொஸ்டின்லேருந்து அதாவது ரிப்பீட்டடு அதே ஃபார்முலா ஜஸ்ட் வந்து நம்பரும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து மேக்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு 2 செட்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே தெரியும் ரிப்பீட்டடாக வந்து அதே ஃபார்மெட் வரும், ஆனால் நம்பர்ஸ் தான் மாறிடணும். இப்படின்னு ஒரு 5 கொஸ்டின் வந்து மேக்ஸ் வந்து வந்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அந்த மாதிரி 2 மிங்கிளாக கேட்குறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும், அதுலேயும் நீங்கள் நல்லா மதிப்பெண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் அவர்னஸில் மேக்ஸில் 15-20 மதிப்பெண், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 15-20 மதிப்பெண். இப்போ இதில் ரெண்டுமே 15 மணி 30 எடுத்திங்கன்னா இதில் ஒரு 30, அதே போல் வந்து தமிழ் ஒரு 90 மார்க் அப்படின்னா இதுலேயே 120 மதிப்பெண் வந்துருச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன படிக்க போகிறீங்க? அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்னொரு நீங்கள் பாஸ் ஆகினா குறைஞ்சது வந்து 150-160 எதிர்பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30-40 மார்க்கு தான் ஜென்ரல் அவர்னஸ் தான் படிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ ஜென்ரல் அவர்னஸ்லையுமே சரி அது வந்து தமிழ்லேருந்துமே ஒரு 5 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அவர்னஸ்க்கு எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து நீங்கள் படிக்க போகிறது 25 மதிப்பெண்ணா அந்த ஜென்ரல் அவர்னஸில். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஓரளாக நிறையா மெட்டீரியல் வந்து ஸ்டடி பண்ணுங்கள், அது நிறைய மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து என்டையர் புக்கை வந்து உங்களால் தரோட் பண்ண முடியாது, அதனால் வந்து குறைஞ்சது அதுக்கு ஒரு 3 மணி நேரம் செலவிட்டால் போதும். டெய்லி வந்து 3 மணி நேரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இல்லை நீங்கள் எந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதையுமே வந்து உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிச்சிங்கனாவே இதை கிளாரிஃபை பண்ணிட்டாலே போதும். குறிப்பாக வந்து பயாலஜின்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ டிசீஸை பற்றி ஒரு கொஸ்டின் வரலாம். இதுலேருந்து எப்படி ஒரு மதிப்பில் 2 மதிப்பில் வந்து டிசீஸ் வரும். பாட்டனியை பற்றி என்னென்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஒருவித்தில் தவறும் இருவித்தில் தவறும் அந்த மாதிரிலாம் தான் கேட்குறாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனிப்பாங்க. கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு அப்ரிவேஷன் கேட்பாங்க, இல்லாட்டி வந்து ஜிப்சம் சிமெண்ட் சோடா சமையல் சோடா இந்த மாதிரி ஒரு வந்து ஃபெமிலியான கொஸ்டின் தான் வரும். அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு புக்கு வாங்கி படிச்சிட்டாலே போதும் இந்த ஃபெமிலியரான கொஸ்டினாக படிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஃபிசிக்ஸ் அதே மாதிரி தான். அப்போ இதுலேருந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு 30 மார்க்கு தான் படிக்க போகிறீங்க, அதாவது உங்களுடைய பாஸ் மார்க்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கோன்னா தமிழில் வந்து நல்லா தரவாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் படித்தா நம்ம இந்த 3 மாதத்தில் டீம் பேஸ் அச்சீவ் பண்ண முடியுது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உடனுக்குடன் பாரத் எக்ஸாம் அலர்ட் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. வணக்கம்.